தங்களுடைய சாதனைகள் என்றோ மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் என்றோ எதையுமே காண்பிப்பதற்கு இல்லாத பாரதிய ஜனதா கட்சி அரசும் அதனுடைய எஜமான அமைப்பான ஆர்எஸ்எஸும் தமிழ்நாடு முழுக்க ஒரு பதட்டத்தையும் கலவர சூழலையும் உருவாக்கி அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறார்கள். அதன் அங்கமாக தமிழ்நாடு முழுவதும் 50 இடங்களில் ஆர்எஸ்எஸ் பேரணிகள் நடத்துவதற்கு உயர்நீதிமன்றத்துக்கு சென்று ஆணை வாங்கியிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சம அளவில் வாழ்கிற மாவட்டம், மத உணர்வு அதிகமிக்க இந்த மாவட்டத்தில் பேரணி நடந்தால் இங்கே சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும், அப்பாவி மக்களுடைய உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படும் என்கிற அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சார்ந்த பல்வேறு இயக்கங்களும் அமைப்புகளும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரையும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் நேரில் சந்தித்து ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனுமதி வழங்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல் உயர்நீதிமன்ற ஆணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு சென்று மேல்முறையீடு செய்து இந்த பேரணியை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு முழுக்க ஆர்எஸ்எஸ் பேரணியால் விபரீதங்கள் நிகழ்ந்தால் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நாங்கள் எச்சரித்திருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்தால் நாடு முழுக்க ஒரு கலவரச் சூழல் ஏற்படும், பிற மதவாத சக்திகளுக்கு அது வழிகோலும். எனவே இந்த ஆர்எஸ்எஸ் பேரணியை முழுவதுமாக தமிழ்நாடு முழுக்க தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம்.